ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் எது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டு தான். ஏன் அதிகமான பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆனால் லாபம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க முடியும், ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40%-50% வரும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் ஷார்ட் டைம்லேயும் எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாக வரும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுனாலே உங்களுக்கு வந்து மெதுவாக தான் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுனாலே லாபம் தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லாஸ் வராது, ஆனால் லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, உங்களை மாதிரி இன்னும் அதிகமான பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது எல்லாரோட அமௌண்ட்டையும் எடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கம்பெனியில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அதை பிரித்து ஒரு 40-50 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெட் அசட் வேல்யூ அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணுவாங்க. இதை வந்து NAV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ தான் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸு. மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸ் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் SBI ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட வேல்யூ 290 ரூபா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸ் தான் NAV ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் 100 ஷேரு 200 ஷேர் அப்படின்னு போயிட்டு வாங்க முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் மூலம் தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, NAV ப்ரைஸ் அதாவது ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து 290 யூனிட் மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் 10000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 யூனிட் வாங்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பேஸ் பண்ணி வாங்க முடியும், மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் ரெண்டு டைப்பான மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓப்பன் எண்டட் ஃபண்ட் அப்படின்னா, எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 1000 யூனிட் வேணும் அப்படின்னா என்னால் இன்றைக்கி வாங்க முடியும். அதுவே நாளைக்கு எனக்கு ஒரு 1000 யூனிட் வேணால் என்னால் வாங்க முடியும். அதுவே ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழித்து எனக்கு வந்து ஒரு 1000 யூனிட் வேணும் அப்படின்னா என்னால் வாங்க முடியும். அதே மாதிரி நான் எப்போ மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணணுமோ அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்னால் வெளில உடனே வர முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லாங் டைமும் இருக்குது, ஷார்ட் டைமும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். இதில் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டு மாதிரி எப்போ வேணாலும் உங்களால் யூனிட் போய் வாங்க முடியாது. இதில் பரியல் டைம் பீரியட் இருக்குது, அப்போ மட்டும்தான் போய் உங்களால் வாங்க முடியும். இப்போ அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும், அதுக்கப்புறம் உங்களால் வாங்கவே முடியாது. ஓப்பன் எண்டடில் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் உங்களால் மியூச்சுவல் ஃபண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர முடியும். ஆனால் அதுவே நீங்கள் க்ளோஸ் எண்டில் வாங்கும் போது ஒரு கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் வாங்க முடியும். அதனால 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு இடையில் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது நம்மளோட அமௌண்ட்டை வந்து அவங்க எது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த மெத்தடில் நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபண்டு, தேர்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்டு, இது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபண்டு, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டி ஷேரில் போய்ட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தந்த ஷேர் வந்து மேலே போகும் அப்படின்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக மேலே போகும்போது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக மேலே வரும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், உங்களுக்கு லாஸ் அந்தளவுக்கு வரும். அடுத்து நம்ம டெப்த் ஃபண்டை பற்றி பார்ப்போம். இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதே அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மி தான். இதில் வந்து அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து கவர்மெண்ட் பாண்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி தான், ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்டு இருக்கும், ஆனால் ரொம்ப செக்யூராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்டு. இதில் எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்டுலேயும் டெப்த் ஃபண்டுலேயும் ரெண்டுலேயும் ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் பாதி அதில் பாதி இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, அந்தளவுக்கு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நார்மலாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபண்டு. இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி, அதாவது பொருட்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸோட பாயிண்ட்ஸை வச்சும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே சொன்ன எல்லாத்துலேயும் போயிட்டு ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதேமாரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே வரும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் மூணு டைப்பாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது லார்ஜ் கேப் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மிட் கேப்னா மீடியம் ரேஞ்சில் உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்மால் கேப் அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டையும் ஒரே டைமில் கட்டணும் அப்படிலாம் கிடையாது. எஸ்ஐபி அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து 5 லேக்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டையும் ஒன்றா பே பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. இது மூலமாக நீங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் மட்டும் கட்டினா போதும், ஒரே டைமில் எல்லா அமௌண்ட்டையும் கட்ட தேவையில்லை. இப்போ இந்த எஸ்ஐபி மூலமாக மினிமம் 100 ரூபாயிலேருந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் பே பண்ண முடியும். அந்த 100 ரூபாய் வச்சே நீங்கள் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மணிகண்டல் வெப்சைட் போயிட்டு அதில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் அதில் பார்த்துக்கலாம். இப்போ இது நம்ம ரிலையன்ஸ் லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்ப்போம். இப்போ இதோட என்ஏவி பார்த்தீங்கன்னா 37 ரூபா 27 பைசா இருக்குது. இதோட ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12,867 கோடி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் சார்ட் கொடுக்குறேன். இப்போ ஜூலை 2013 பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்து 12 ரூபா 40 காசில் இருந்திருக்கு. ஜூலை 2014 பார்த்தீங்கன்னா 19 ரூபா 40 காசு இருந்திருக்கு. அதுவே ஜூலை 2015 25 ரூபா 50 காசு வந்திருக்கு. இப்போது 2018 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 34 ரூபா 70 காசு வந்திருக்கு. இப்போ ஜனவரி 2019 பார்த்தீங்கன்னா 37 ரூபா 27 பைசாவாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே இருந்துட்டு மேலே ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்திருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.